செம்மறியாடே செம்மறியாடே செய்தது சரியா சொல் ஏய் செம்மறியாடே செம்மறியாடே நான் செய்தது சரியா சொல் சிவத்த பொண்ணு இந்த சின்ன பொண்ணு உன்னை எண்ணி தவிப்பது சரியா சொல் என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறத ஏய் உன்னை எவ்வளவு அழகா கவுத்துப்பட்டு பத்திரமா வச்சிருக்கிறேன் இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்கிற

ஏன்டி சொல்ல மாட்டே எதுக்கு சொல்ல மாட்டே ஆமா என் வீட்டு ஆட்டை எடுத்து உள்ள வச்சிருக்கற என்னது ஆடா என்ன சின்ன பொண்ணு அவங்க வீட்டு ஆட்டை நீட்டுக்கு உள்ள வச்சிருக்கறியா ஏன் தம்பி உன் வீட்டு உள்ள ஆடு எடுத்து உனக்கு தெரியாத நேத்து மதியத்துல இருந்து ஆட்டை காணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு வீடா தெரு தெரு ஊர் ஊரா தேடிட்டு வரோம் இப்போ இந்த பக்கமா வந்தா உன் வீட்டு உள்ள இருந்து சத்தம் வருது இந்த ஊர்லயே என் வீட்டு பொருளை தைரியமா திருடுறானா அது சின்ன பொண்ணு மட்டும் தான் கண்டிப்பா அவதா வீட்டு உள்ள கட்டி வச்சிருப்பா இங்க பாருங்கக்கா நேத்து வேலைக்கு போனா இப்பதான் திரும்ப வந்திருக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது கொஞ்ச நேரம் இருக்க எனக்கு என்ன எதுன்னு கேட்டுட்டு சொல்றேன் என்ன சின்ன பண்ண அவங்க நம்ம வீட்டுல ஆடு இருக்குதுன்னு சொல்றாங்க நீ பாட்டு கமனம் நின்றுட்டு இருக்க இங்க பாருங்க சும்மா ரோட்ல நின்று கட்டிட்டு இருக்காதீங்க நம்ம வீட்டுல ஆடு இருக்குதுதான் ஆனா அது இந்த முனியம்மா வீட்டு ஆடானால எனக்கு தெரியாது நேற்று நான் காய்கறி வாங்கிட்டு வரும்போது என் பையில அந்த காயை புள்ள தின்னுச்சு அந்த கோவத்துல இந்த மாதிரி உள்ள கட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அந்த ஆட்டை நான் ஒண்ணும் பண்ணல இது என்னடி இது எப்படி நடந்துட்டு வீட்டு உள்ளே தான் உட்கார்ந்து ஒரு கதை நமக்கு தெரியலையே அது என்னடி உன் பையில இருந்த காய்கறி தின்னுச்சுனா ஆட்டத்தை போய் கட்டி வச்சிருவியா யார் விட்டாடோ அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணிச்சு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்டிச்சுட்டு வரணும் அதை விட்டுட்டு வாயில் அதை அப்படி அடிச்சு வச்சிருக்கிற நேத்துல இருந்து நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம ஆட்டக்கான ஆட்டக்கான தேடிட்டு கிடக்குறோம் நீ எப்படி எடுத்துட்டு போய் என் வீட்டு ஆட்டை கட்டி வைக்கலாம் உள்ள அப்போ உன் வீட்டு என் காய்கறி தின்னது உனக்கு தப்பா தெரியல அதை எடுத்துட்டு போய் நான் உள்ள கட்டி வச்சதுதான் உனக்கு தப்பா தெரியுது அடி ஏய் வாடி பொடி போட்டு பேசினா பல்ல செஞ்சது செஞ்சதுக்குள்ள தப்பு இதுல பேச்ச பாரு பேச்சை ஏன்பா தம்பி உன் பொண்டாட்டி செஞ்ச தப்பெல்லாம் பூசி மொழிகிட்டு இருக்கா நீயும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க என்ன எதுன்னு அவளை கேட்கவே மாட்டியா நீ அத சொல்லுடி ஃபர்ஸ்ட் அவ என்கிட்ட அவளை கேட்டிருக்கா ஏய் சின்ன பொண்ணு எனக்கு தேவை நீ ஒழுங்கா இருந்தா எனக்கு என்ன இந்த ஏச்சு பேச்செல்லாம் கிடைக்குது வேலைக்கு போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியாது உங்ககிட்ட போடி போய் அந்த கட்டி வச்சுக்கிற ஆட்டை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு போ ஆன்ட்டி இந்த நட்டிங்காடு எங்க அம்மா பண்ணதுக்கு மன்னிச்சிடு நட்டி ஆ போ

என்ன தம்பி சொல்றீங்க நீங்க சின்ன பொண்ண அடிச்சிங்களா ஏன் தம்பி அடிச்சிங்க ஒரு நாள் நீங்க அப்படி அடிக்க மாட்டீங்களே இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எப்பயும் போலதான் அந்த முனியம்மா வீட்டுல சண்டை கோவத்துல அந்த அக்கா என்ன தப்பா பேசிச்சு அந்த ஆத்தத்துல அவளை நான் போட்டு அடிச்சிட்டேன் கா ஐயோ அவ என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட தானே வந்து சொல்லுவா இன்னைக்கு அவ வரவே இல்லையே ஏண்டி நம்ம சின்ன பொண்ண பாத்த இல்லையா அக்கா காலையில நான் சின்ன பொண்ண பாக்கவே இல்லையா கா என்ன மாதிரி கூட்டமா நிக்கிறீங்க என்னாச்சு என்ன முனியம்மா காலையில உனக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு சண்டையாமே கோவத்துல சின்ன தம்பி அடிச்சிட்டானாமே அவ கோச்சிட்டு எங்கேயே போயிட்டாலாண்டி காலையில வந்து வீட்டுக்கே வரலையாண்டி ஐயா என்னக்கா சொல்ற அவ என் வீட்டு ஆட்ட தீட்டு போயிட்டான் கோவத்துல நான் திட்டிட்டேன்க்கா அவ புருஷன அவளை போட்டு அடிச்சிட்டாக்கா ஆனா அவ கோச்சிட்டு போவானால எனக்கு தெரியாதே ஏன் தம்பி என்ன மன்னிச்சிடு தம்பி இப்படி ஆவணும் எனக்கு தெரியாதுப்பா அவ வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளான்னு பார்த்து ஃபோன் பண்ணி கேளுப்பா அவங்க அம்மா ஃபோன் போன் பண்ணி பேசிட்டேன்க்கா அவங்க வரவே இல்லையாக்கா ஏன்ப்பா தம்பி உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதாவது சண்டையா என்ன

சின்ன பொண்ணு எங்கடி போன எங்களை விட்டுட்டு நம்ம பொண்ணை எப்படி கதறி துடிக்கிற பாருடி ஏன் தம்பி சின்ன புள்ள எதுக்கு அப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவ பயப்பட மாட்டாளா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தேடாத இடம் கிடையாது ஒரு இடம் விடாத தேடியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வாங்க எந்த போய் அடுத்த வேலையை பாப்போம் இல்லக்கா எனக்கு என் சின்ன பொண்ணு வேணுக்கா அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுக்கா எனக்கு என் பொண்டாட்டி வேணுக்கா சரி வாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி

பெத்தவளை காணான்னு ஒன்று பதட்டப்படுதா பாரு ம் நம்ம இல்லைன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் பொல இருக்கு இந்த வீட்டில் எங்கே போய் ஊர் சுத்த போய்க்குதுங்களோ தெரியல சரி புருஷன் அடிச்சுட்டாருன்ற கோவத்துல பக்கத்து ஊரில் இருக்கிற சித்தி வீட்டுக்கு போய் கதை பேச போனேன் அப்படியே உட்காந்துவா உட்காந்துட்ட நேரம் போனதே தெரியல வீட்டுக்கு வந்தா ரவ சோறு குழம்பு ஆக்கி வச்சிருக்கிறாங்களா பாரு நல்ல வேலை வர வழியில் ஒரு பார்சல் பிரியாணி வாங்கின்னு வந்தேன்